एवरीवन वेलकम टू लर्न विद अपर्णा 2 मिनट्स ला मैगी செய்ய முடியும் அதே 2 मिनट्स ला இங்கிலீஷ் கத்துக்க முடியுங்களா முடியும் அதுக்கு தான் நம்ம 2 मिनट ग्रामर கான்செப்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த சீரிஸ்ல நம்ம டெய்லியும் ஒவ்வொரு கான்செப்ட் 2 मिनट्स ல ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்ல இருக்க கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணிக்க போறோம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் because வருமா because of வருமா எங்க because யூஸ் பண்ணுவோம் எங்க because of யூஸ் பண்ணுவோம் so எப்போ நம்ம because யூஸ் பண்ணாலுமே because அப்புறமா ஞாபகம் வச்சுக்கோங்க subjectம் verbம் வரணும் அதே because of யூஸ் பண்றோம் அப்படினா அதுக்கு அப்புறம் ஒரு noun தான் வரணும் ஏன்னா becauseங்கிறது conjunction because ofங்கிறது preposition எனக்கு இதெல்லாம் வேணாம் conjunction prepositionலாம் வேணாம் எப்படி யூஸ் பண்ணனும் மட்டும் சொல்லு அப்படினா நம்ம எக்ஸாம்பிள்ல பாப்போம் புரியும் so example 1 2 ரெண்டுமே நான் என்ன சொல்ல போறேன்னா மழை பெஞ்சிட்டு இருந்து மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு அதனால தான் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் so எப்படி சொல்றோம் அப்படினா first example we cancelled the match because it was raining மழை பெஞ்சிட்டு இருந்ததனால நாங்க மேட்ச் கேன்சல் பண்ணிட்டோம் அதே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா the match got cancelled because of the rain மழை பெஞ்சதனால மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு so நாங்க மேட்ச் கேன்சல் பண்ணிட்டோம் மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு வித்தியாசம் பாருங்க so இங்க because of so நம்ம பார்த்த மாதிரியே because க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு அப்புறம் ஒரு verb அதே because of க்கு அப்புறம் ஒரு noun okay we cancelled the match because subject it was raining verb the match got cancelled because of the rain noun ரெண்டு மீனிங்மே ஒண்ணுதான் ஆனா எங்க because எங்க because ofங்கறத நம்ம பார்த்து கரெக்ட்டா யூஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க thank you